ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது உங்கள் ராசிக்கான ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க போகிற சனி பயிற்சி மூலம் 2023, 2024, 2025 எப்படி இருக்கும், எதுலலாம் கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் என்னென்ன, அதை பற்றி தமிழகத்தோட தலை சிறந்த ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் தெளிவான கணிப்புகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 3வது ராசி இந்த மிதுன ராசிங்க. நல்ல 9வது இடமான பாகிஸ்தானத்துக்கு 16 செல்வங்களையும் தரும் இடத்துக்கு தான் சனி பகவான் பயிற்சியாக வந்து அமர்கிறார். இனி கேட்கவா வேணும், உங்களுக்காகவே உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே இந்த பயிற்சி அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால இந்த 2 வருடங்கள் எந்த ராசிக்கு நல்லதோ இடியோ, மிதுன ராசிக்கு தரமான சிறப்பான காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுவும் சும்மா சாதாரணமா இல்லைங்க, முழு ஆட்சி பலத்துடன் மூல திரிகோண சக்தி பெற்று சும்மா ஸ்ட்ராங்கா சேர போட்டு பக்கமா உட்காராரு. சனி பகவான் சாதகமாக இருக்காரு. வேலையில தொழில எதிர்பார்த்த வளர்ச்சி ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். சனி பகவானின் பார்வையும் சாதகமான இடத்துல விழுவதால் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்க போகுது. குடும்ப விஷயத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், நிரந்தர வேலை கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல தொழிலாளர்களிடையே பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஜாக்பாட் மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். நவகிரகங்கள்ல எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இவருக்கு இருக்குங்க. சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும். சனி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குமே ஒரு பயம் தாங்க. அறிவியல் பூர்வமாக அது ஒரு நெகட்டிவான வார்த்தை, அந்த வார்த்தையோட வைப்ரேஷன் அப்படி. அதனாலதான் நம்ம சேனல்ல எல்லா இடத்துலயுமே அப்படி சொல்லாம சனி பகவான் தான் சொல்லியிருப்போம். நாம சனி பகவானை பார்த்து பயந்திருப்போம். 7.5 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் சனி பகவான் எந்த மாதிரி ரூபத்துல எந்த மாதிரி இடத்துல வந்தாலும் அவர் ஏதாவது எக்கத்தப்பா பண்ணிடுவாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கைய பிரச்சனைகள் கூடவே ட்ராவல் பண்ணணும்ன்ற பயம். ஆனா உண்மையில சனி பகவான் அந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடியவர் இல்லங்க. வேகமா போற நம்மளுடைய வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம்ம இலக்கு என்னன்னு நம்மள உணர வைப்பாரு. என்ன ஒண்ணு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நீங்க இந்த ஜென்மம் போன ஜென்மத்துல பண்ண பாவம் புண்ணியங்களை கணக்கு போட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கட்டாயமா கொடுப்பாரு. அதே சமயம் இவரால சாதனையாளர்கள் கோடீஸ்வரன் ஆனவர்கள் ஏராளம் எக்கச்சக்கம். ஒரு தராசு மாதிரி ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது வச்சு பார்க்கும் போது எந்த பக்கம் வீட்டு அதிகமா இருக்கோ அதற்கேற்ற பிரதிபலன்களை கொடுப்பாரு. அதுக்காக தான் நம்ம சேனல்ல சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு புண்ணிய கணக்குகளை எப்படி அதிகரிக்கிறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஒண்ணுமே இல்லங்க, இவர் நினைச்சிட்டாருன்னா அடிமட்டத்துல இருக்கவங்களை கூட கோபுர உச்சுக்கு கொண்டு போய் இவ்வளவு நாள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்ட உழைச்சோ உங்களுக்கு கிடைக்காம போன காரு, வீடு, பங்களா, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், குழந்தை பாக்கியம், திருமணம்னு எல்லா வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும் சக்தி இவர்கிட்ட இருக்குங்க. இவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. இவர்கிட்ட கேட்டா எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க. ஏகப்பட்ட பேர் இவரால பெரிய செல்வந்தர்கள் கோடீஸ்வரன் ஆனவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அரசியல், கலைத்துறை, விளையாட்டுத்துறை, சிறு குறு தொழில்னு உயர்ந்தவர்கள் சாதித்தவர்கள் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உங்க பேரோ சிறந்த இடத்தை பிடிக்கணும்னு நானும் இறைவன் கிட்ட வேண்டுகிறேன். சனி பகவான் தான் சித்தர்கள், நேர்மையான ஆன்மீகவாதிகள், கடைநிலை ஊழியர்கள், தொண்டர்கள், சமூக சேவகர்கள், ஊனமுற்றோர் மற்றும் முதியவர்களுக்கு சேவை செய்பவர்களுக்கு துணையாக இருப்பாரு. அதனால எந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, புண்ணிய கணக்குல சேர்த்துக்கோங்க. இதை தவிர கருப்பு தானியங்கள், எண்ணெய் பொருட்கள், பெட்ரோல், சினிமா போன்றவற்றிற்கும் சனி பகவான் காரியத்துவம் பெறுகிறார். இவரின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நேர்மையாக உழைக்கக்கூடியவர்கள். ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், வர்க்கோத்தம பலம் போன்ற சக்திகளுடன் நல்ல தசா புத்தியும் இருந்தால் நினைச்சது எல்லாமே நடக்குங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். அது போல ஒருவருடைய ஜாதகத்துல இவர் நீச்சமாகி குருவின் பார்வையை பெற்று பலர் சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்று பெரிய கோடீஸ்வரர்களானவர்கள் இருக்காங்க. அதற்கு தேவை எதையும் கண்டு அஞ்சாத, மனம் தளராத கடின உழைப்பு. என்னதான் ஆரம்பத்தில் தூக்குற மாதிரி இருந்தாலும் கடைசியில கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் நம்பிக்கையுடன் சிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி தாங்க. திருக்கணித பஞ்சாக முறைப்படி தை மாதம் 3ஆம் தேதி ஆங்கிலத்தில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அதாவது 17/1/2023 அன்று செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி வாக்கில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். சரி, இப்போ இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பட்டய கிளப்பும் சூப்பரான பவரா இல்ல சுமாரான பவரான்னு வாங்க பாக்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 3வது ராசி இந்த மிதுன ராசிங்க. இப்ப உங்களுடைய மிதுன ராசியிலிருந்து 9வது இடமான பாகிஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். ஆயுட்காரகன், தொழில்காரகன், சனி பகவான் கெட்ட இடத்துல இருந்தா ஆயில், உடல் நலம், தொழில் கெட்டு போகும் அப்படிதானே. கடந்த அஷ்டம சனி பகவானின் காலத்துல நீங்க அனுபவிச்சது அதே நல்ல இடத்துல இருந்தா வாழ்க்கையே நல்லா இருக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுட்காரகன், தொழில்காரகன், சனி பகவான் கெட்ட இடத்துல இருந்ததால போன 5 வருஷமா ஆயில், உடல் நலம், தொழில் கெட்டு போய் கடந்த காலத்துல நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் ஏராளம் எக்கச்சக்கும். அதுலயும் கடந்த 2 வருஷமா அஷ்டம சனி பகவானால நீங்க அனுபவிச்ச மன கஷ்டம், பண கஷ்டம், உடல்நல கஷ்டம் ஏராளம். அதை பத்தி சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் தான் ஒரு பக்கம் வெச்ச செஞ்சாருன்னா ராகு மற்றும் கேது பகவான் ஒரு படி மேலேயே போய் உங்க வாழ்க்கையில செய்யாத அட்டகாசமே இல்ல, பண்ணாத டார்ச்சரே இல்லைங்க. குரு பகவான் நல்ல சப்போர்ட்டா இல்ல,
நீங்க பார்க்காத பிரச்சனையே கிடையாது, இழக்காதது எதுவுமே கிடையாது, சந்திக்காத துரோகமே கிடையாதுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இளமை, படிப்பு, பணம், நட்பு, கல்யாணம் பண்ணாதவனுக்கு காதல பிரச்சனை, கல்யாணம் பண்ணவனுக்கு வாழ்க்கையே பிரச்சனை, கேண்டா கல்யாணம் பண்ணுன்ற அளவுக்கு கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவு, மாமியார் மாமனார் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, ஒரு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போச்சு. கல்யாண வாழ்க்கையாவது மண்ணாவதுன்னு யோசிச்சவங்க ஏகப்பட்ட பேர். நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் இருக்கவங்க கிட்ட குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்கவங்க கிட்ட பணம் இருக்காது அப்படின்னு. ஆனா போன 6 வருஷமா தேவையான அளவுக்கு பணமோ இல்ல, சந்தோஷமோ இல்ல, நிம்மதியோ இல்ல, வேலை போச்சு இல்லனா வேலையை விட்டுட்டு நாமளே வந்துட்டோம், வருமானம் இல்ல, அதனால ஏகப்பட்ட அவமானம், வீட்டு வாடகை கட்ட முடியல, வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல, இவ்வளவும் தாங்கிக்கிட்டு எழுந்து கெத்தா நிக்கிறீங்க பாருங்க, நீங்களும் ஒரு அற்புத பிறவி. இந்த எல்லா கடந்த காலத்து கசப்பான வரலாற்றை மாற்றி புதிய சரித்திரம் படைக்க சனி பகவான் கொட்டி கொடுக்க போறாருங்க. அப்படி என்ன கொடுப்பாருன்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல நீண்ட நாட்டிலாக நல்லா படிச்சுட்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு, படித்த படிப்புக்கு செட் ஆகாத, மனசுக்கு பிடிக்காத வேலை செய்யறவங்களுக்கும், செய்யற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப நலனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தா எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்குங்க. இதனால் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த தள்ளி போன ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், டிரான்ஸ்பர் எல்லாமே இப்ப கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் ஜீரோ பேலன்ஸா இருந்த உங்களுடைய பொருளாதாரம் இப்ப கட்டாயம் உயரும், ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயம் உண்டு. இந்த 2 வருஷத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாள் கொஞ்சம் தூக்கம் அதிகமாவே வந்திருக்கும், நீங்க செய்ய நினைச்ச விஷயங்களை செய்ய முடியாம போயிருக்கும், இல்லன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பலன் இல்லாம போயிருக்கும். ஒருவேளை நீங்க செய்த விஷயங்கள் உங்களோட ஐடியாஸ் கிளிக் ஆக்கி வெற்றி அடைந்திருந்தாலும் ஆனா அதனால ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் இருந்திருக்காது. ஆனா இப்ப நீங்க சின்னதா எஃபர்ட் போட்டாலே வெற்றி நிச்சயம். ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, ஒரே பாட்டுல ஓஹோன் வசதி ஆயிடுவாங்கன்னு, அந்த மாதிரி அதிர்ஷ்டமான காலகட்டம் தாங்க இந்த 2 வருடங்கள். இந்த சனி பயிற்சியில இருந்து உங்களுக்குள்ள எக்கச்சக்க பாசிட்டிவான எனர்ஜி பக்கவா கிடைக்கும். பக்கவான இடத்துல பார்வை விழுந்தால் அனைத்து குழப்பங்களும் நீங்கி தெளிவான மனதோடு அனைத்தையும் எதிர்கொள்வீர்கள். கடந்த காலத்துல உங்களுடைய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகியிருக்கும், போன காலகட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களாலும் தோல்விகளாலும் மனம் எப்போது ஒரு பயம், பதட்டமாவே இருக்கும், திரும்பவும் தோத்துருவோன்ற பயம். இது நீங்க ஜெயித்தே ஆக வேண்டிய காலங்க. வீண் பயத்தை தூக்கி தூர போடுங்க. இதுவரைக்கும் குடும்பத்துல, வேலையில, தொழில இருந்து வந்த மென்டல் டார்ச்சர், மென்டல் பிரஷர் எல்லாமே இப்ப இருந்த இடம் தெரியாம காணாம போகும். இனிமே தன்னம்பிக்கை, தைரியம், என்னால எதையும் சாதிக்க முடியும் என்ற துணிச்சல் இருக்கும். சும்மா சுறுசுறுப்பா துருத்துறன்னு இருப்பீங்க. யார் நல்லவர், யார் கெட்டவர், கூடவே இருக்கும் துரோகி யாருன்னு நீங்க தெரிந்து கொள்ளும் காலம் இது. எதிரிகள் உங்க கண் காணாத இடத்துக்கு போயிடுவாங்க, இல்லன்னா நண்பர்களாகி உங்களுக்கு உதவுவாங்க. இதுவரைக்கும் உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. 5 வருஷம் எதுவுமே நடக்கலையே, எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு இருந்தவங்க வேலைக்கு போனோமா, 8 மணி நேரம், 9 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செஞ்சோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு போயிட்டு இருந்த உங்களுடைய வேலை மற்றும் தொழில் இப்ப உங்களுடைய சுறுசுறுப்பான, துருத்துருப்பான பழக்க வழக்கங்களால எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால ஜெயித்தி தீருவீங்க. புதுசு புதுசா கண்டுபிடிப்பீங்க, ஐடியாஸ் நிறைய வரும். உங்களுடைய ஐடியாஸ் உங்களுக்கு சின்னதா தோணும், ஆனா அந்த சின்ன ஐடியாஸ் அந்த சின்ன தீப்பொறி பெரிய மாற்றத்தையும் விடியலையும் உங்களோட வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். எந்த இடத்துல தோத்தீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, அந்த இடத்துல சும்மா ஸ்டைலா கெத்தா எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி ஜெயித்தே தீருவீங்க. வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆசைப்பட்டவங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்பி குடும்பத்துடன் வாழ நினைத்தவர்கள், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்க எல்லாருக்குமே இந்த 2023, 2024, 2025 ரொம்பவே பாசிட்டிவான காலம், ஒரு மகத்தான காலமாக அமையும். நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு, வீடு விட்டு வீடுன்னு மாற்றம் கட்டாயம் உண்டு. நம்ம கொடுத்து நீண்ட நாட்டிலாக திரும்பி வராத கடன் இப்ப திரும்பி வரும், அதற்கான முயற்சி எடுக்கிறது அவசியம். இதுவரைக்கும் தொழில செஞ்ச முதலீடு கைக்கு லாபம் வராம இருந்திருக்கும். முதலீடு செய்வதற்காக நமக்கு கடன் கொடுத்தவங்க கஷ்டப்படுத்திருப்பாங்க, இனிமே நல்ல லாபத்தை பாப்பீங்க, கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட இருந்து வந்த மனக்கசப்பை நீங்க எல்லாத்தையுமே ரொம்பவே பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவீங்க. மீண்டும் தொழில நல்ல லாபம் கிடைக்கும், இல்லனா பார்ட்னர்ஷிப் க்ளோஸ் பண்ணிட்டு சொந்தமா தொழில் பண்ணுவீங்க, இல்லனா தொழில கண்டினியூ பண்ணுவீங்க. அதற்கேற்ற சக்தியை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. சரி, யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்? கடின உழைப்ப முதலீடா போட்டு வேலை செய்யும், 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்கல இருந்து கோடி கணக்குல டாக்ஸ் மட்டுமே கட்டுறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க, பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறவங்க, ஃபாரின்ல வேலை செய்யறவங்க, கூட்டு தொழிலாளி மற்றும் சொந்த தொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்கு. என் பசங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப என்னன்னு தெரியல, படிப்பு மந்தமா இருக்கு, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு ஏகப்பட்ட பெற்றோர்கள் கேட்டிருக்காங்க. படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க, ஃபாரின் போய் படிக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி செலக்ட் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. செவ்வாய் பகவான் ஆட்சிக்குரிய பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தாய் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட் கேஸ் எல்லாமே சமரசம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாகவே முடிந்து பாகப்பிரிவினை நேர்மையான முறையில் நடக்க இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். தாய் தந்தை உடல்நிலை சீராகும். இன்னும் நல்ல விஷயங்களை ஈர்க்கணும்னா காற்று ராசி பூஜையை ரெகுலரா பண்ணுங்க. அதை பத்தின வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காற்று உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குமா? காற்று ராசி பூஜையை செய்யும் விதம்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்க, பயன்பெறுங்க. 10 பைசா செலவே செய்யாம நீங்க கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஆராய்ச்சியின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டது. சரி, வாங்க விஷயத்துக்கு போகலாம். செவ்வாய் பகவான் சப்போர்ட்டால
ஒரு சில புதிய வீட்டை வாங்குவீங்க, வீட்டை கட்டுவீங்க, ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சு பாதிலே விடப்பட்ட வீட்டை கட்டி முடிப்பீங்க. ஆக மொத்தம் வீடு, நிலம், மனை, வண்டி வாகனம், பொன் பொருள், ஆடை ஆபரண சேர்க்கைன்னு வாங்கி குவிக்கும் அளவுக்கு உங்களோட வருமானம் கட்டாயம் உயரும். அதனால கழுத்து நெறித்து வந்த உங்களோட கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கடன் அடைப்பது உங்களோட கையில தாங்க இருக்கு. ஒரு சிலர் வாங்கின கடனுக்கு மேலேயே வட்டி கட்டிருப்பீங்க. போதுங்க, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வட்டி கடைக்கும் பேங்க்காரனுக்கும் கந்து வட்டிக்கும் கொடுத்தது. நீங்க புதுசா கடன் வாங்காத வரைக்கும் அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதே சமயம் நீங்க கொடுத்து நீண்ட நாட்களாக திரும்பி வராத கடன் திரும்பி வரும். கடந்த சில வருடங்களாகவே செலவு மட்டுமே பார்த்து வந்த உங்களுக்கு சேமிக்கும் பழக்கம் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக விற்க முடியாம இருந்த உங்களோட வீட்டையோ மனையோ இந்த காலகட்டத்துல நல்ல லாபத்திற்கு விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு சீரம் சிறப்புமா ஊரே பேசுற அளவுக்கு திருமணம் நடைபெறும். அதனால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலருடையது காதல் திருமணமாகவும் இருக்கலாம். பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க இதுவே சரியான காலகட்டம். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். சின்ன சின்னதா வெட்டி கொடுப்பதால பெரிய பெரிய சந்தோஷத்தை தக்க வச்சுக்கலாம். அதனால சின்னதா சண்டை போட்டாலும் யோசிச்சு சண்டை போடுங்க. ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் சேரும் வாய்ப்பு நிறையவே இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு மறுமணம் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. இனி இது நீங்க எதிர்பார்த்த சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, ரொம்ப நாள ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பல நிலையில் இருந்தவங்களுக்கு இனிமே உங்களுடைய குலதெய்வ அருளால மூதாதையர் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தாலும் அருள் சிறந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அதற்கான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ட்ராங்கா நம்புங்க, சந்தோஷமா இருங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. ஒரு வாரத்துக்குள்ள மகப்பேறு மருத்துவரை போய் பாருங்க. அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய எண்ணங்கள் சொல்லாகும், உங்களுடைய சொல் செயலாகும், உங்களுடைய செயல் வெற்றியடையும். இந்த விஷயங்களை கவனமா இருக்கணும்னா பைக்கு கார்ல போகும்போது பத்திரமா போங்க. இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. யாருக்காகவும் ஜாமீன் கழித்து போட வேண்டாம். ருணரோக சத்ருன்னு கூறக்கூடிய கடன், எதிரிகள், உடல்நிலை போன்ற விஷயங்களை மட்டும் கவனமா இருப்பது நல்லது. கடன் வாங்காம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாம யார் விஷயத்திலும் தலையிடாம வீட்டு உணவு மட்டுமே சரியான நேரத்துல சாப்பிட்டு வந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதனால இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது நம்மளோட கையில தாங்க இருக்கு. பரிகாரம் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்பவே நல்லது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபடுவது நன்மை தரும். திருவண்ணாமலை சிவபெருமான் கிரிவலம் அல்லது திருப்பதி ஏழுமலையான் நடைபாதை தரிசனம் எல்லாமே நன்மைகளை அளித்தரும். பிள்ளையார்பட்டி அல்லது உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஞானகாரகன் கீது பகவானும் அதே போல் நன்மைகளை வாரி வழங்குவார். நாமக்கல் அல்லது பாண்டிச்சேரி பஞ்சவட்டி ஆஞ்சநேயர் கோவில், இந்த ரெண்டுல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து கோவில் இருக்கும், அங்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். முடிந்தவர்கள் உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை விளக்கை ஏற்றி வழிபடுவது அல்லது அத்தனை எலுமிச்ச பழங்களால் செய்த மாலையை அம்மனுக்கு சாற்றி வழிபடுவது நன்மைகளை வாரி வழங்குவார். நீங்க எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்க கையில கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு கதவு தட்டோ தட்டன தட்டோ, மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள். முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கொடுக்கற நோக்கத்துல கேக்குற எல்லாமே கிடைக்குங்க. அதனால எனக்கு இது கிடைச்சா நான் இதை செய்யறேன்னு வேண்டிக்கோங்க. 10,000 கிடைச்சா 100 ரூபாய் ஏழை எளியோர்கள் மற்றும் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யறேன்னு வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல் கட்டாய நிறைவேறும். அவ்வளவுதாங்க, உங்களோட ராசிக்கு எல்லாமே சூப்பரா தூளாதாங்க இருக்கும். நீங்க இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.